மற்றும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹோண்டா விஎஸ்6 மெக்கானிக் ட்ரைனிங் ஃபார் எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு வந்து புதுசாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல என்ன பண்ண போறோம்னாக்கா, நம்ம மெயின் முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம்னா, எலக்ட்ரிக்கல் பத்தி உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து சொல்லி தரப்போம். அப்படின்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் இருந்து வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் வரைக்கும் சொல்லி தரப்போம். அப்படின்னா வண்டிக்குள்ள இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல்ஸ் பார்ட்ஸையும் நம்ம எப்படி செக் பண்றது, அந்த ட்ரபிள் வந்து எப்படி நம்ம சால்வ் பண்றது, ஓகே, எலக்ட்ரிக்கலால் நம்மளுக்கு வண்டிக்குள்ள என்னென்ன யூஸ்ஃபுல் ஆகுது, எலக்ட்ரிக்கலால் நம்மளுக்கு என்னென்ன தொல்லைகள் ஆகுது, எலக்ட்ரிக்கலால் நம்மளுக்கு என்ன நன்மைகள், என்ன தீமைகள், எல்லாமே ஒரு விஷயத்தையும் நான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு நம்ம ஒன்றா வந்து போட்டு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து புரியாது பிகினர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஏன் ஒரு சில டைமில் எக்ஸ்போர்ட்டுக்கு கூட நம்மளுக்கு நம்மளுக்கே கூட ரொம்ப தெரியும், ஒரு சில டைம்லலாம் நம்மளுக்கு வந்து புரியறது இல்லை, பட் அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு நான் என்னுடைய ஐடியா பிரகாரம் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக பிரித்து சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த வந்து ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்கிட்ட. என் பேர் சங்கர், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் ஆல்மோஸ்ட் ஒரு 27 இயர்ஸாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க, நான் ரொம்ப நேரம் பேசுகிறதா இன்றைக்கி வண்டி போகணும். ஆக்டிவா 125 BS6 2022 மாடல் தான் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா BS6 ரெண்டு மாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி, 2021 இருக்கு, 2022 இருக்கு. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டின் தான் கொடுத்துட்டு இருக்கேன். BS6 ஆக்டிவா 125 மாடல் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா எக்னிசன் சிஸ்டம்ஸ். அப்படின்னா எக்னிசன் சிஸ்டம் லொகேஷன்ஸ், அப்படின்னா எக்னிசன் சிஸ்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, அதுக்கான தேவையான பாட்டுகள் என்னன்றதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட்டாக தான் நம்ம பார்க்கணும். ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. அது வந்து வந்து சித்தியுமே வந்து செப்பரேட் செப்பரேட்டாக புரியிறேன். அப்படின்னா வண்டி ஒரு வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தேவை வந்து பெட்ரோல் ஒன்று தேவை, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் தேவை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இக்னிஷன் அப்படின்னா கரண்ட் தேவை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் தேவை. இந்த நாலு விஷயம் இருந்தால் தான் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிளீனாக வந்து ஓடும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஏதாவது ஒன்று குறைபாடுகள் இருந்தாலும் கூட வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை வந்து நிறைய பிரச்சனைகள் வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து லேட்டராக வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சர்க்கியூட்டை மட்டும்தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம், இக்னிஷன் சர்க்கியூட்டில். பட் இக்னிஷன் சர்க்கியூட்டுக்குள்ளே நம்ம வந்து பார்க்குறோம்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கலில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கொண்ட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எது எண்டிங் பாயிண்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆனால் எந்த இடத்துல முடியும் அது வந்து விஷயம் தெரியணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க இங்கேருந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் டு சென்னையோ இல்லை சென்னை டு பெங்களூரோ நீங்கள் வந்து போகிறதுக்கு நீங்கள் வந்து பிளான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு பெங்களூர் போகணும்னு ஒரு பிளான் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து கிளம்புற இடம் உங்களுக்கு தெரியும், அதே இப்போ நீங்கள் போகிற சேரக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் தெரியும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓ இதுக்குள்ளே ஒரு டைமிங் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இங்கே போகலாம் கரெக்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்கள் சென்னை போவீங்களா இல்லை மும்பை போவீங்களா ஓகேங்களா இல்லை திருச்சி போவீங்களா இது மாதிரி உங்களுக்கு உங்கள் எந்த ஊருக்கு போவீங்களோ உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாக்கா. ஏன்னா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, பட் ஆனால் போகிற இடம் எந்த இடம் தெரியாது கரெக்ட் இல்லை, அப்படி தெரியலன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் அடிக்கும் கரெக்ட் இல்லை, என்னடா பண்ணுறதுன்னு தலை குறைஞ்சு. அதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் அப்படிதான், எலக்ட்ரிக்கல் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்படின்னா வண்டி வந்து எங்கே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் சர்க்கியூட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றது தெரியணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டு, அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எங்கே முடியுதுன்றது நம்மளுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஜி காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், அங்கே தான் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் எண்டிங் பாயிண்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பார்க் ப்ளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்டிங் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா, அடுத்து ஸ்பார்க் ப்ளக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் லைன்ஸ் சொல்லிட்டு. பட் இப்படின்னு சொல்லியிருக்கோம், பட் அது வந்து நம்ம லேட்டர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த இக்னிஷன் சர்க்கியூட்டுக்குள்ள என்னென்ன ஐட்டங்கள் வருதுன்றதை பற்றி நான் வந்து சொல்லி தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா கீ செட் ஒன்று இருக்கும். இந்த கீ செட்டுன்றது என்னென்னா ஒன்றுன்றில் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கன்ஃபார்ம், அப்படின்னா ரெண்டு பேரையும் வந்து மீடியேட்டராக பண்ணுறது தான், இதுக்குள்ளே கரண்ட்டை வந்து அதுக்குள்ளே பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கீ செட்டு. ஒன்று வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கண்டினியூட்டி பண்ணுவாங்க, அப்படின்னா அப்படி பண்ணுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டே விஷயம் தான் இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதையும் நம்ம வந்து ரெகுலராக வந்து பாட்டு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லித்தரேன். பேட்டரி, பேட்டரியுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து இதோடைய பேட்டரியுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் வந்து இதோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ், அந்த ஃபியூஸ் பாக்ஸ் ஃபியூஸ் இருந்ததுன்னா ஃபியூஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா
சேஃப்டி பர்பஸ்க்காக கொடுக்குது. ஒருவேளை வந்து ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா அந்த இதை வந்து ஃபியூஸ் வந்து கட் ஆகிடும். அதனால வந்து நம்மளுக்கு வண்டிக்குள்ள வேற எந்த பார்ட்டும் டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ளே வரக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சைஸ் ஸ்டாண்ட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படினா சைஸ் ஸ்டாண்ட் சுவிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டாக கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்டாண்ட்ல இருந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்டாண்ட் சுவிச்சும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக், அப்படின்னா வண்டியோட ஸ்டார்ட் பண்ணால் ஸ்பார்க் பிளக் தேவைப்படுது கரெக்டுங்களா. அப்புறமா பார்த்தீங்கன்னா காயில், இக்னிஷன் காயில். அப்புறமா பார்த்தீங்கன்னா சிகேபி சென்சர், அப்படின்னா கிராங்க் பொசிஷன் சென்சர், அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படி தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டை வந்து டைமிங் வந்து நம்ம கரண்ட்டை கொடுத்தோம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே முக்கியமாக ஒரு விஷயம் கண்ட்ரோல் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா இசிஎம். அப்படின்னா இசிஎம்ன்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா இதுக்கு முன்னாடி வர வண்டிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிடிஐ இருந்தது ஓகேங்களா, சிடிஏ டிசிஐ ஓகே, நிறைய வெரைட்டிஸ் கணக்குலாம் இதெல்லாம் இருக்குது எலக்ட்ரானிக் போர்ட்டில். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இசிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டு இசிஎம் சொல்லுவாங்க, இசியூ சொல்லுவாங்க, அப்படின்னா எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து நிறைய வகையான வித்தியாசங்கள் வந்து நிறைய பாட்டுகள் இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த பாட்டெல்லாம் இவ்வளோ புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இக்னிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுது இவ்வளோ பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதுதான் பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சர்க்கியூட்டுடைய ஆக்டிவா 125 டயாகிராம்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வண்டிக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்குள்ளே வண்டிக்குள்ளே இப்படி இருக்குதுன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து வண்டிக்குள்ள வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். நார்மலாக வந்து சால்வ் பண்ணணும்னா இந்த இதுக்குள்ளே தான் இந்த பார்ட் இந்த இருக்கு இல்லைங்களா, இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இடத்துல ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் வண்டிக்குள்ளே வந்து கரெக்டாக இருக்கும்ன்றது தான் ஒரு சொல்லிட்டு தான் இதுதான் மெத்தட். இந்த மெத்தட் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறீங்கனாக்கா எனக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் சார் அப்படி தெரிஞ்சுங்க என்ன பண்ணலாம்னா தாராளமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயாகிராம் ஒன்று இருந்தாலே போதும் உங்களால் வந்து பார்த்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து சொன்னேன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பாஸ்ட் அதில் வந்து உங்களுக்கு சொன்னேன் எது ஸ்டார்டிங் பாயிண்ட் எது எண்டிங் பாயிண்ட்னு சொன்னேன் அதே மாதிரி தான். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட், ஸ்பார்க் ப்ளக் தான் பார்த்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிகேபி சென்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இது எப்படி வேலை செய்யுதுன்றது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் சொல்லித்தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹெசிஜி காயில் வரும், இந்த இடத்துல காயில் இல்லை ஓகேங்களா, காயில் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயில் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பேட்டரிக்கு சார்ஜ் போகும், பேட்டரியில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வரும். அதனால் வந்து என்ன பண்ணாங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிசி சர்க்கியூட்ன்றதுல என்ன பண்ணாங்க ஏசிஜி வந்து கட் பண்ணிட்டாங்க, டேரெக்டாக வந்து பேட்டரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா, பட் பேட்டரியிலேருந்தே கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியிலேருந்து வந்துடுவோம். இந்த பேட்டரி இதுதான் வந்து இப்போ இதுக்கு இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்6 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி ஒன்று வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து காயில் போயிட்டுருக்கு, ஏசிஜி காயிலே வண்டிகளில் ப்ராப்ளம் ஆகிட்டதால கூட பிரச்சனை இல்லை. அப்போ வந்து நீங்கள் ஒரு பேட்டரி வந்து புதுசாக ஒரு பேட்டரி ஒன்று போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் நீங்கள் அந்த பேட்டரியில் சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஓட்டியில் வந்து நீக்க வச்சலாம். அது வரும் பாசிபிலிட்டிஸ் இந்த வண்டிக்குள்ளே இருக்கும். அதுதான் வந்து இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இக்னிஷன் சர்க்கியூட்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த இக்னிஷன் சர்க்கியூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்கும். இது இந்த இங்க ஒன்று இருப்பாருங்க, இது ஒரு வயர் இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸ். அப்படின்னா இந்த கிரவுண்டு பாருங்க இடத்துல வந்து பாடியில் வந்து கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா, இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாருமே மிஸ்டேக் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்னக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கிரவுண்டை மட்டும் செக் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து கிரவுண்டை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா. இந்த கிரவுண்டை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா கிரீன் கலருக்கு கிரவுண்ட் முடிச்சிட்டோம் ஓகேங்களா. இந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று பாடி கொடுத்துருக்காங்க, அதே கிரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இசிஎம்க்கும் அதை வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா, இசிஎம்க்கு அதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட், இந்த ரெட் வயர், இந்த ரெட் வயர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கரண்ட் வந்து அவுட்புட் ஆகும், வெளியே வந்து போகிறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டர்மினல்ஸ் சொல்லுவாங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு வயர் பிரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு சரிங்களா. இந்த கீழே இருக்கிற போயிடுற வயர் வந்து நீங்கள் வந்து மருந்துங்க, இதுக்கும் ஸ்டார்டிங்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சரிங்களா. இந்த வயருக்குல ரெட் வயர்னு சொல்லுவாங்க, இது ஃபுல்லாக வரும் பியூர் ரெட்டாக இருக்கும். பட் ஆனால் இது மோட்டார் வயராக தான் இருக்கும். இது எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுல பேட்டரியிலேருந்து ஸ்டார்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சார்ஜிங் ரிலேன்னு ஒன்று இருக்கும், அந்த இடத்துல போயிருக்கும். அதனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து எதை கண்டுக்காதீங்க, இந்த வயரை விட்டுருங்க ஓகேங்களா. இது வந்து நான் ஏன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இது எதுக்காக யூஸ் ஆனால் ஒன்லி ஃபஸ்ட் செல்ஃபுக்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அதனால் வந்து இந்த வயர் வந்து நம்மளுக்கு இந்த வயர் வந்து நம்ம கட் பண்ணாலையும் கூட நம்மளுக்கு வந்து வண்டிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா அப்படின்ட்டு. ஆனால் ஒன்லி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் மட்டும், செல்ஃபுக்காக இல்லை. செல்ஃப் ஸ்டார்டிங் இந்த வயர் கட் பண்ணால் செல்ஃப் ஒர்க் ஆகாது உங்களுக்கு சரிங்களா.
ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இருக்கிற ஒயர் வந்து மேலே போகுது. அப்படின்னா பாத்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் வந்து போகுது. இது ஏன் 15 ஹவர்ஸ் போகுதுன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹை வோல்டேஜ். இப்போ என்ன பண்ணுது, இப்போ தான் வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆச்சுன்னா, இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 15 ஹவர்ஸ் மேலே போகக்கூடாது. அப்படின்னா 13.5 வந்து 14.7 ஹோல்ட்ஸ் டிசிக்குள்ள தான் இருக்கணும். ஒருவேளை அது கூட தாண்டி 15 தாண்டி போச்சுன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டிக்குள்ள வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம், ப்ராப்ளம் இருக்கும் தெரியும். ஹை வோல்டேஜ் ஒரு வேலை வந்துச்சுன்னா அப்படின்னா ஃபீஸ் வந்து ஜம்ப் பண்ணிடும். அப்போ அது பண்ணும்போது இந்த பார்ட்டுகள் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகும். அதுதான் வந்து இதோடைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள். அதுக்காக தான் இந்த ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து இங்கே 15 ஹவர்ஸ் ஃபீஸ் வந்து கொடுத்தது. பட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீ செட். கீ செட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீ செட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கேருந்து வரக்கூடிய ஒயர் வந்து ரெட்டாக வருது, இங்கேருந்து வரக்கூடிய ஒயர் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டாக மாறுது. ஓகேங்களா? ஓகே, ரெட் அண்ட் ஒயிட்டாக மாறி அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் சார் கனெக்ஷன்ஸாக வருது. அப்படின்னா ரெண்டு கனெக்டிவிட்டி ஆகுது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீ ஆன் பண்ணணுன்னு என்ன ஆகுதுனாக்கா பிளாக் அண்ட் ப்ரௌனாக வந்து மாறுது. என்ன சொல்லுங்கள், பிளாக் அண்ட் ப்ரௌன். அப்படின்னா இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் இந்த பிஐ பார் போட்டு பிஆர்லாம் போட்டிருக்கோம். அப்படின்னா என்னன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. பிஐனா பிளாக்கு, பிஆர்னா ப்ரௌன். இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, பிஆர்னா ப்ரௌன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் வந்து 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 இது வந்து வயரிங் வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? சரி, இது ஆனு எங்கே போகுதுறானாக்கா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸுக்கு தான் போகுது. இந்த ஃபியூஸுக்கு போகுது, 7.5 ஃபியூஸுக்கு தான் போகுது இது. சரிங்களா? இந்த 7.5 ஃபியூஸுக்கு தான் போகுது. இந்த 7.5 ஃபியூஸ் எதுக்காக போகுதுன்னா, இதை பார்த்தீங்கன்னா இந்த 7.5 ஃபியூஸ் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது. அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈசிஎம்க்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈசிஎம் அண்ட் பார்த்தீங்கன்னா முன்னும் மெக்னீஷியம் சர்க்கியூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இது வந்து அதான் சொன்ன உங்களுக்கு வந்து 2022 மாடல். அதே வந்து 2020 மாடலாக இருந்தால் பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீஸ் இருக்கும். ஒரு ஈசி ஃபீஸ் செப்பரேட்டாக இருக்கும், அதே மாதிரி எஃப்ஐ ஃபீஸ்னு வந்து செப்பரேட்டாக இருக்கும். பட் ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரே ஒரு ஃபீஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் நீங்கள் கேட்கலாம், ஒருவேளை எனக்கு எப்படி சார் இது நான் வந்து லேட்டஸ்ட் வண்டியா ஓல்டு வண்டி சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்? ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த 15 ஹவர்ஸ் ஃபீஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வண்டி. அதே ஹோல்டு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 ஹவர்ஸ் ஃபீஸ் வந்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள் இது ஒன்றா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து ஒரு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிலே இருக்கும். சரிங்களா? இப்போ லேட்டஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிலே தான் இருக்கும். அப்படின்னா 5 பின் ரிலே ஒன்று இருக்கும், 4 பின் ரிலே வந்து ஓல்டு வண்டியில் இருக்கும். இப்போ வர்றது பார்த்தீங்கன்னா அந்த 4 பின் ரிலே கிடையாது, ஒரு 5 பின் ரிலே மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து அது வந்து கிளீனாக வந்து கவனிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிடும். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிளாக் அண்ட் ஒயர் வந்து இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சார்ஜிங் ரிலேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வருவோம். இந்த இடத்துக்கு ஒரு ஒயர் வந்திருக்கு, இது வரைக்கும் இப்போதைக்கு பார்த்துக்கோ. பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ஒயர் வந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டாப் ஸ்விட்ச் வந்து போகுது. இன்ஜின் ஸ்டாப் ஸ்விட்ச்னு இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டாப் ஸ்விட்ச்க்கு வந்து இது வந்து போகுது. ஓகேங்களா? அந்த அங்கே சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிறது பார்த்தீங்கன்னாக்கா காயிலுக்கு வந்து வருது. அப்படின்னா என்னது, பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தால் இக்னிஷியன் காயிலுக்கு வந்து இங்கே வந்து கரண்ட் வந்துடுது. சரிங்களா? அப்படின்னா இங்கே வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரண்ட் வந்துடுது. இப்போ இந்த கரண்ட் இங்கே ஒருவேளை வரலன்னா தான் நம்மளுக்கு இதெல்லாமே பிரச்சனை. இங்கே வந்து கரண்ட் வந்து வந்துடும், இது வந்துடும். சரி, இப்போ இங்கே வந்து கரண்ட் வர வந்து பைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கரண்ட் வரணும். பட் நம்மளுக்கு இங்கேருந்து கரண்ட் வந்தாலையும் கூட இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் ப்ளக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் வராது. நீங்கள் ஒருவேளை எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒரு வண்டியில் வண்டி நீங்கள் செல்ஃபோ கீக்கு அடிக்காமல் வண்டி கீ ஆன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பேட்டரி வோல்டேஜ் வந்துடும். இந்த வண்டிக்குள்ளே என்ன பேட்டரி வோல்டேஜ் இருக்கோ சேம் பேட்டரி வோல்டேஜ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஷோ காட்டும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 12.6 இருக்குன்னா உங்களுக்கு அந்த 12.60 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே 12.60 உங்களுக்கு வந்து வோல்டேஜ் வந்து காட்டும். சரிங்களா? இங்கே வந்து காட்டும். அப்படி காட்டலைனாக்கா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே இதுதான் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 12.60 வந்தாச்சு, பட் ஆனால் இங்கே வந்துச்சு, பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஸ்பாட் பிளக் கரண்ட் வரல. கரெக்டுங்களா? இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட் தான். சரிங்களா? என்னது, இது வந்து ஒரு சர்க்கியூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படின்னா இப்போ நான் என்ன சொன்னீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர் சொன்னேன் இல்லையா, இங்கே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ நான் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மட்டும் தான் சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சர்க்கியூட் முடிஞ்சால் தான் ஒரு சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகும், அது வரைக்கும் வந்து முடியாது. சரிங்களா? இப்போ வந்து நெகட்டிவ் வர்றோம். இப்போ இந்த நெகட்டிவ் இங்கே வருது எப்படின்னு வரும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கு இல்லைங்களா கிரௌண்டிங்ஸ். இப்போ இந்த இங்கே இருக்குது. இப்போ நம்ம கிரௌண்டிங் லைன்ஸ் வந்து இப்போ வந்து இங்கே முடிஞ்சுது. பட் ஆனால் இது இங்கே ஸ்பாட்டில் வரல. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் வாய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வயர் என்ன வருது, இங்கே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈசிஎம் வந்து கிரௌண்ட் வந்து கொடுத்துட்ருக்கு. கரெக்ட்டுங்களா? ஈசிஎம் வந்து ஒன்று கிரௌண்ட் கொடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சைஸ் ஸ்டாண்ட், சைஸ் ஸ்டாண்டும் வந்து கிரௌண்ட் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? சைஸ் ஸ்டாண்டும் கிரௌண்ட் கொடுத்துட்டு இருக்கு. இந்த சைஸ் ஸ்டாண்டும் கிரௌண்டிங்கும் இதுவும் கிரௌண்டிங் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈசிஎம் கொடுத்துருக்கு. அதுக்கு இது ரெண்டு விஷயங்கள்ல வந்து நம்ம செக் பண்ணணும்.
அதுக்கடுத்து மூணாவது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு இந்த சிகேபி சென்சார் சொல்றோம் இல்லைங்களா, இந்த சிகேபி சென்சருடைய வேலை பார்த்தீங்கன்னா ஆறு வயர் இருக்கும். இதில் இதில் பார்த்தீங்கன்னா மூணு வயர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் பண்ணுறதுக்காகவும், மூணு வயர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மூணு வயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுன்னு பார்த்தீங்கன்னா வைட் அண்ட் ரெட் இருக்கா, ஓகே இங்கே பாருங்கள், இது ப்ரௌனு பிளாக் அண்ட் எல்லோ அண்ட் க்ரீன். இந்த மூணு வயர் க்ரீன்ன்றது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு க்ரௌனிங்ஸ் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அப்புறமா பிளாக் அண்ட் ப்ரௌன் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து பேட்டரி வோல்டேஜ் வரும், இது வந்து இந்த சென்சருக்குள்ளே இன்புட் கொடுக்கும். இந்த பிளாக் அண்ட் எல்லோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அவுட்புட், அப்படின்னா இங்கேருந்து வரக்கூடிய வோல்டேஜை இது வந்து அவுட்புட் பண்ணி இசிஎம்க்கு வந்து சிக்னல் கொடுக்கும். இந்த இசிஎம்ல வந்து சிக்னல் கொடுக்கும், என்ன சிக்னல் கொடுக்குன்னா கிராங்க்ஷாஃப்ட் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிக்னல் வந்து அது கொடுக்கும். அந்த சிக்னல் கொடுக்கும்போது வந்து அப்போ இசிஎம் என்ன பண்ணால் அந்த பொசிஷன் கரெக்டான பொசிஷன் வந்து அவங்களுக்கு வந்து சிக்னல் கொடுக்கும்போது அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வரக்கூடிய விஷயங்களை வந்து இங்கே வந்து ஒரு க்ரௌண்டிங் வந்து ஜென்ரேட் பண்ணும், இந்த இடத்துல க்ரௌண்டிங் வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படின்னா அந்த க்ரௌண்டிங் ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது எந்த அளவுக்குன்னாக்கா வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணும். அங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 100-500 வோல்ட்ஸ் வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து ஜென்ரேட் பண்ணும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆமாம் 100-500 வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஜென்ரேட் பண்ணும். அந்த ஜென்ரேட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நெகட்டிவ் வந்து கிடைக்கும்போது இங்கே காயில் வந்து வெயிண்டிங் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஜம்ப் ஆகும். அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டு 200 வோல்ட்டேஜாக வரும். பட் அது இங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா 10,000 கிலோவாட்ஸ் கரண்ட் வரைக்கும் வரும். எவ்வளோ வரும், 10,000, 11,000, 12,000 மேக்ஸிமம் பார்த்தா 15,000 கிலோவாட்ஸ் கரண்ட் எல்லாம் வரும். அப்படின்னா எப்படி உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா இப்போ வந்து நம்ம வந்து நார்மலாக ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்னா கரண்ட் யூஸ் பண்ணுறோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 240 வாட்ஸ் பல்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கரண்ட் இல்லைங்களா, வாட்ஸ் வந்து பல்ப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஹோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் வந்து 240 வாட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கீழே வீட்டுக்கிட்ட போலில் இருக்கக்கூடிய மூணு வயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் இருக்கும், 240 வாட்ஸ் தான் இருக்கும் அதுக்குள்ளே சொல்லிட்டு. பட் அதே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லெலாம் பார்த்தீங்கன்னா பார்த்து சென்டரில் சிங்கிள் ஒயர் மட்டும் ஒரு வயர் போகும், அந்த வயர் தான் பார்த்தீங்கன்னா 11,000 கிலோவாட்ஸ் வந்து கரண்ட் வந்து போகும். அது எப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அதே மாதிரி தான் அந்த வண்டிக்குள்ளே சொல்லிட்டு. இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் எப்படின்னா இக்னிஷியன் கார்டுன்றது என்னன்னாக்கா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே நம்ம இங்கே கரண்ட் கொடுக்கும்போது இங்கே வரக்கூடிய வோல்டேஜை இது வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 11,000 கிலோவாட்ஸாக கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இவ்வளோ தான் இதோடைய சிம்பிளான மெத்தட் தான் இது இக்னிஷியன் சர்க்கியூட். பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து புரியும், ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. ஏன்னா வந்து இதில் வந்து பேசிக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது, அதனால் வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து போர்டு இருக்குது, அந்த போர்டில் வந்து டயக்ராம் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து வந்து ப்ராக்டிக்கலான வண்டிக்குள்ள செக்கும் போது வந்து அவங்களோட 100% கிளியர் ஆகும். அதனால் வந்து இதை பற்றி ரொம்ப தலை கெடுத்துக்காதீங்க. பட் ஆனால் ஒரு வண்டி ஒன் இக்னிஷன் சர்க்கியூட்னா அதுக்குள்ளே என்னென்ன பார்ட் இருக்குன்றதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து சில விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் இது ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல, தயவுசெய்து இதை பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் உங்களோட வந்து அடுத்த வீடியோவில் உங்களோட சந்திக்கும் வரை உங்களுடைய இருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உங்களுக்கு உங்களுக்கு எந்த வகையான டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கீழே ஒரு கமெண்ட்டை பாருங்கள், கண்டிப்பாக நான் வந்து அது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் வந்து நான் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.